இந்த உலகத்துல நட்பையும் சரி, நம்பிக்கையும் சரி, அன்பையும் சரி, அதே மாதிரி பழி வாங்குறதையும் சரி மனிதர்கள் தான் அதிகமா காட்டிட்டு இருக்கோம். ஆனா விலங்குகளுக்கும் அந்த குணம் இருக்குங்க. சில விலங்குகள் நம்ம கிட்ட அதிகமா அன்பா இருந்தாலும் சில சமயங்கள் அது நம்மளையே தாக்கும். அதுவும் நம்ம அதை தாக்கிட்டோம்னா நம்மள அது திருப்பி தாக்கும். இந்த மாதிரி உலகத்துல ரொம்ப ஆக்ரோஷமா திருப்பி தாக்கிய விலங்குகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பறவைகளிலே அதிகமா அறிவுள்ளதும் அதே மாதிரி ஞாபக சக்தி அதிகமா இருக்கிறதும் காக்கா தாங்க. துபாயில இருக்கிற அப்துல் ஹாசன் அவங்களுடைய ஆபீஸ் வெளியே குஞ்சு காக்கா பறக்க முடியாம தவிச்சிட்டு இருந்திருக்கு. அதை எடுத்து அவர் ஆபீஸ்க்கு வெளியே போட்டிருக்காரு. அது போடும் போது அதோட காக்காவோட காலில் அடிபட்டுச்சு. இதை பார்த்த அதோட தாய் காக்கா அவரை இப்ப வரைக்கும் பழி வாங்கிட்டு தாங்க இருக்கு. எப்படின்னா அவர் ஆபீஸ்க்கு வரும்பொழுதும் போகும்பொழுதும் கரெக்டா வந்து அவருடைய தலையை பார்த்து கொத்திட்டு இருக்கான். இது கிட்டத்தட்ட 5 வருஷமா நடந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லைங்க, அவங்க ஆபீஸ்ல எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் உடைய சாப்பிடல. உண்மையிலே அந்த சிங்கத்துக்கு பழி வாங்குற குணம் இருந்திருக்கான்ட்டு ஏகப்பட்ட கேள்விகள் வந்துச்சு. கேரளாவில் நடந்த ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேரளாவில் கொயா அப்படின்ற ஒரு ஆளு காட்டுக்குள்ள சாராயத்தை காய்ச்சி வித்துட்டு இருந்திருக்காரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். அதுக்குள்ள சாராயம் காய்ச்சி வித்துட்டு இருக்கும் போது ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி புலியும் ஒரு தாய் புலியும் அவங்கள நோக்கி வந்திருக்கு. உடனே இவர் துப்பாக்கி எடுத்து சுட்டிருக்காரு. அதுல அந்த குட்டி புலி வந்து அங்கேயே இறந்துருக்கு. என்ன காட்டுக்குள்ள துப்பாக்கி சத்தம் வருதுன்ட்டு போலீஸ் வந்து இவர் வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி 3 மாசம் ஜெயில போட்டிருக்காங்க. இவர் ஜாமீன் வாங்கிட்டு திருப்பி வந்து அதே இடத்துல போயிட்டு இவர் வந்து சாராயம் காய்ச்ச ட்ரை பண்ணிருக்காரு. இந்த வாட்டி போலீஸ் பிடிக்கல, புலி பிடிச்சிருச்சு. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ராண்டின்றவரு மான வேட்டையாடுறதை ஒரு ஹாபியா வச்சிருக்காரு. இவர் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மான்களை சுட்டு வீழ்த்திருக்காரு. ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா சுட்ட மான் வந்து விழுந்துருச்சு. ஆனா அதோட ஜோடி மான் வந்து இவர் வந்து ஏக போகமா தாக்கிருக்கு. அரை மணி நேரத்துக்கு மேல இவரை முட்டி முட்டி குத்தி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மான் விட்டுட்டு போயிட்டு இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா கோமாக்கு போயிட்டாரு. 2014 சைபீரியால இருக்கிற ஒரு கரடிய காலில் ஒருத்தர் சுட்டிருக்காரு. டோனி வந்து அந்த கரடியை சுட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போலான் ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா இவர் கிளம்பி போறதுக்குள்ள ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா டோனி வேட்டையாடின இடத்துல இருந்து அவர் கார் விட்ட இடம் கிட்டத்தட்ட 1 hour. ஆனா இந்த கரடி சுட்ட கரடி அது எப்படிதான் வந்து கம்யூனிகேட் பண்ணுச்சுன்னு தெரியல. கிட்டத்தட்ட 3 கரடிகள் இவர் வந்த காரை தும்சம் பண்ணிருக்கு, கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது ரஷ்யாவை சேர்ந்த மார்க்கோன்றவரு ரஷ்யாவுக்கு தெரியாம இல்லீகலா ஒரு ஃபாரஸ்டுக்கு புலி வேட்டைக்காக போயிருக்காரு. ஜோடியா இருந்த புலியில ஒரு புலியை வந்து சுட்டிருக்காரு. சுட்டு வெட்டி அதோட கரிய வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. சார் சாப்பிட்டா புலி கறி மட்டும் தான் சாப்பிடுவார் பொழுதுன்ற மாதிரி புலியே வேட்டையாடி அந்த கரிய வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா அதோட ஜோடி புலி இவரோட கால் தடத்தை ஃபாலோ பண்ணிட்டே போயிரு அவர் வீடு வரைக்கும் போய் கொண்டு இருக்குங்க. அது மட்டும் இல்ல, அந்த வீட்டுல அவரோட தம்பி, அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல ஒய்ஃப் எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணுமே பண்ணலையா, இவரை மட்டும் கொன்னுட்டு சாப்பிடாம அங்க இருந்து போய் அது எவ்வளவு கோவத்துல இருந்திருக்கும், எவ்வளவு கோவத்துக்கு ஆளாகி இருக்கும் பாருங்க, எவ்வளவு வருத்தத்துக்கு ஆளாகி இருக்கும் பாருங்க. சைனாவில ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு ஸ்ட்ரீட் டாக் கார் பார்க்கிங்ல எப்பவுமே உட்கார்றது ஒரு பழக்கமா கொண்டு இருக்கு. கார் பார்க்கிங்கோட முதலாளி டெய்லி வந்து இந்த நாயை விரட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த காரை வந்து அங்க பார்க் பண்றதா அவர் ஒரு பழக்கமா வச்சிருந்திருக்காரு. ஒரு நாள் ரொம்ப கோவத்துல என்ன பண்ணிருக்காருன்னா அந்த நாயை எட்டி உதச்சிருக்காரு. எட்டி உதச்சிட்டு இவர் மேல போயிட்டு கோவமான அந்த நாய் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து, அதாவது வேற தெருநாய்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து அவர் காரை பயங்கரமா டேமேஜ் பண்ணிருக்கு. முதல்ல இந்த விஷயத்த அந்த அபார்ட்மெண்ட் குழந்தைங்க தான் பண்ணிருக்குன்னு பார்த்தா கேமராவை போட்டு பார்த்தா எல்லா விஷயத்தையும் அந்த நாய் தான் பண்ணிருக்கு. இதை பார்த்த எல்லாரும் பெரிய ஷாக், இனிமேல் தெருநாயை அடிக்கும் போது பார்த்தடிங்க, அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. விலங்குகளை தேவையில்லாம துன்புறுத்த கூடாது, கொல்லவும் கூடாதுன்றதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. எனிவே இது மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு வசந்த் டிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ திரும்ப உங்களை சந்திக்கும் மாதிரி அண்டில் தி நெக்ஸ்ட் பை ஃப்ரம் உங்கள் சரவணகுமார். தேங்க் யூ. Like the me, subscribe this channel as me and comment on this video as me.